அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மங்கு மொனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் பெண்களுக்கும் ஒரு சில ஆண்களுக்கும் வந்திருக்கும். இது ஏன் வருது, இது வந்தால் இது எப்படி ரிமூவ் பண்ணணும், இதுக்கு ஆயில்மெண்ட் இருக்கா, ட்ரீட்மெண்ட் இருக்கா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த மங்கோ பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த மங்கு மொனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன் பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். காரணம் என்னென்னா, இது இரத்தத்தில் சுத்தமின்மை அதிகமாக இருப்பதாலும், ஹார்மோனுடைய இன்பேலன்ஸாலும், மேலும் தைராய்டு பிரச்சனை இருப்பதாலும் இந்த மங்கு என்பது பெண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாதவிடாய் நிற்கும் நேரத்தில் அறிகுறியாக இந்த மங்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. கர்ப்ப காலங்களில் ஹார்மோன் இன்பேலன்ஸ் அதிகமாகும், அந்த நேரங்களில் இந்த மங்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னத்தில் வரும், மூக்கில் வரும், நெத்தியில் வரும். இந்த மங்கு வந்து இதுபோல் காரணங்களால் பெண்களுக்கு வருது. இதுவே ஆண்களுக்கு ஏன் வரும் அப்படின்னா, அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது வரும். ஆண்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமும் சுத்தம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை ஆண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வித அறிகுறிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எந்தவித ஆயில்மெண்ட்டும் இல்லாமல், எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல், எளிமையான ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் இந்த மங்கு முற்றிலுமாக குறைக்க முடியும், தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான், ஆனால் இது எல்லோராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு தெரில. நம்ம ரத்தத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த ரத்தத்தை நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நச்சுக்கள் வெளியேறிடும். ரத்தத்தை நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மங்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பல்வேறு வழிகளில் முதன்மையான சிறந்த எளிமையான வழி என்னென்னா, தண்ணி குடிப்பது. நாம் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதன் மூலம் நம்ம ரத்தம் சுத்தமாகும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுகள் அனைத்தும் வெளியேறுவதற்கு தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி நம்ம அதிகமாக குடித்தோம் அப்படின்னாவே இயற்கையாகவே நம்முடைய ஸ்கின் எல்லாம் நம்ம க்ளோவாக இருக்கும், பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்பவும் அழகாகவும், சுருக்கங்கள் இயற்கையாகவே வேகமாக ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கு குறைவதற்கு நம்ம என்னதான் ஆயில்மெண்ட், ட்ரீட்மெண்ட், வீட்டு வைத்தியம், லேஸ்மன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணாலும் நம்மளுடைய ரத்தம் சுத்தமா இல்லை, ஹார்மோன் இன்பேலன்ஸா இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அது கியூர் ஆயிடும். அதே சமயம் மீண்டும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு சிலர்கிட்ட காசு ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்க பியூட்டி பார்லர்கிட்ட போயிட்டு லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம் இந்த மங்குவை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் ரத்தமும் ஹார்மோனும் இன்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டிலே இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தி நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இயற்கையான முறையில் மூணு வழிகள் சொல்கிறாங்க. இதை வாரத்துக்கு மூணு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சாலே ஒரே வாரத்தில் கியூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய தோலை முழுதுமாக நீக்கிட்டு வேக வைக்காமல் இந்த உருளைக்கிழங்கை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதனுடைய சாரை எடுத்துக்கணும். இந்த உருளைக்கிழங்குடைய சாறு தான் இந்த மங்கு நீக்குவதற்கு முதன்மையான பொருள். முதல் செயல்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் பால், அது பாக்கெட் பாலாக கூட இருக்கலாம், அந்த பால் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவு இந்த உருளைக்கிழங்கு சாறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டன் பஞ்ச் எடுத்து அந்த மிக்சிங் சாறை தொட்டு மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணுங்கள். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இரண்டாவது மெத்தடாக 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறு, அந்த அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரியே இந்த உருளைக்கிழங்கு சாறு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய பேஸ்ட்டு கூட மங்கு இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணும்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இதனால் உங்கள் முகம் நல்லா பிரைட்டாகவும் மாறும், உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய டார்க் அந்த டெட் செல் வந்து ஈஸியாகவும் ரிமூவ் ஆகிடும். மேலும் மூணாவது ஒரு மெத்தடாக ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல்லில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லை சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு சமமாக உருளைக்கிழங்கு சாறும் நீங்கள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறும் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், காட்டன் பஞ்சை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் மசாஜ் பண்ண உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல் ரிமூவ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் கொண்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மங்கு மறைவதற்கு நல்லா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மூணுத்தையுமே
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வதன் மூலம் ஒரே வாரத்தில் க்யூர் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கில் இயற்கையாகவே பிளீச்சிங் ஏஜென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆலோவேரா ஜெல் என்பது ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பிரைட்னஸும் தரக்கூடிய இயற்கையான சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த செயல்முறைகள் செய்வதன் மூலம் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு ஈஸியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் இன்னொரு செயல்முறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முல்தானி மட்டி இதனுடன் ரோஜாப்பூ இதழ் மற்றும் ஆவாரம் பூ இதழ் இதை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் மங்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல்முறையை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆண்கள் இதை செய்வதன் மூலம் அவங்களுக்கும் சீக்கிரமாக மங்கு க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி மங்கு குறையல அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? நம்ம உடம்பில் ஹார்மோன் இன்பேலன்ஸாக இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு தைராய்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மேலும் நம்மளுடைய ரத்தம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணிவிட்டு குறையல அப்படின்னு ட்ரீட்மெண்ட் மேலே குறை சொல்லக்கூடாது. இது பண்ணுவதன் மூலம் மங்கு குறைஞ்சாலும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த மங்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஒரு சிலருக்கு மங்கு குறையாமல் இருக்கும். நீங்கள் இயற்கையாகவே உங்கள் உடம்பும் உங்கள் ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இளமையாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும், ரத்தம் சுத்தமாக வச்சுருக்கணும். ரத்தம் சுத்தமாக இருந்தாலே பெரும்பாலுமான எல்லா வியாதிகளும் க்யூர் ஆவதற்கு முதன்மையான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியை நம்ம அதிகமாக குடிப்பதன் மூலம் ரத்தத்தில் இருக்கிற நச்சுகள் பல்வேறு வகையில் வெளியேறும். யூரினாக வெளியேறும், மோஷனாக வெளியேறும், வேர்வையாக வெளியேறும். இந்த வழிகள் அனைத்தும் நம்ம உடம்புல இருக்கிற நச்சு வெளியேறுவதற்கு தண்ணி ஒரு முதன்மையான ஒரு பொருள். அதனால தான் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சு உங்களுக்கு மங்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.